மத்திய அரசால் பிற்போக்குத்தனமான கருத்துகள் பாடப்புத்தகங்களில் திணிக்கப்படுவது கவலை அளிப்பதாக ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார். இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தரமான கல்வி வழங்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். 2020-21 ஆண்டுக்கான தேசிய நிறுவனங்களுக்கான தரவரிசை கட்டமைப்பில் தமிழ்நாட்டில் 19 பல்கலைக்கழகங்கள், 33 கல்லூரிகள் அனைத்திந்திய அளவில் முதல் 100 இடங்களுக்குள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், சென்னை லயோலா கல்லூரி இந்திய அளவில் 3 இடம் பிடித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கை விகிதம் தேசிய சராசரியை விட 2 மடங்கு, அதாவது 51.4% அதிகம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பெண் கல்வியிலும் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கென்று தனி கல்லூரிகள், இரு பாலர் கல்லூரிக்கு அனுமதி, பெண்களுக்கென்று தனி பல்கலைக்கழகம், இளநிலை முதுநிலை மற்றும் முனைவர் படிப்பில் பெண்களுக்கு உதவித்தொகை, அகில இந்திய பணிகளுக்கு தேர்ச்சி பெற பயிற்சி தரும் மையங்கள், வேலைவாய்ப்பிற்கான கணினி பயிற்சி, முனைவர் ஆராய்ச்சி படிப்பிற்கான உதவித்தொகை போன்ற மாணவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை தந்து நாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அறிவியல் பூர்வமான சிந்தனைகளையும் திறன் சார்ந்த கல்வியையும் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் துணைவேந்தர்கள் ஈடுபட வேண்டும் என தெரிவித்த மு க ஸ்டாலின், கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு சென்று மத்திய அரசு தனது பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அதில் புகுத்தி வருவதாக கவலை தெரிவித்தார். ஆகவே தரமான, சமமான, அறிவியல் பூர்வமான கல்வி மாணவர்களுக்கு சென்றடைய கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். கல்வி என்பது ஒத்திசைவிப்பு பட்டியலில் இருப்பதை வைத்து ஒன்றிய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிற்போக்கு கருத்துக்களை பாடத்திட்டங்களில் புகுத்தும் போக்கும் கவலைக்குரியதாக உள்ளது. கல்வி முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதே இதற்கு சிறந்த தீர்வாக அமையும். மாநிலத்தில் உள்ள கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் செயல்பட வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் விருப்பம். அதனை உணர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் செயல்பட வேண்டும்.